கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என உளமாற நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இன்று தமிழக திரு அவையானது இளைஞர் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இளைஞர் பணிக்குழுவின் தலைவர் என்கிற நிலையில் உங்கள் யாவரையும் அதைவிட மேலாக நம்முடைய அன்பு இளைஞர்கள் யாவரையும் பாராட்டுவதிலும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதிலும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகஸ்ட் மாதம் 12 நாள் அகில உலக இளைஞர் நாளாக கொண்டாடப்படுவதனால் நம்முடைய தமிழக திரு அவையும் 2004 ஆண்டிலிருந்து ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிறை ஆயர் பேரவையானது இளைஞர் ஞாயிறாக சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது. அதன் வழி இன்று 18 இளைஞர் ஞாயிறை தமிழகத்தில் நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த ஆண்டின் இந்த இளைஞர் ஞாயிறின் மைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது திருத்தூதர் பணிகள் 26 அத்தியாயம் 16 இறை சொற்றொடர். எழுந்து நில், நீ கண்டவற்றிற்கு சான்று பகர உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்பதாக அமைகிறது. பவுலடியார் அக்ரிப்பா அரசன் முன்னே இழுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது அந்த அரசனிடம் தன் வழக்கை பற்றி எடுத்து கூறுகின்ற பொழுது அவர் தனக்கு தமஸ்கு சென்ற வழியில் நிகழ்ந்த அந்த மனமாற்றத்தின் அனுபவத்தை எடுத்துரைக்கின்ற அந்த நிகழ்விலே இந்த சொற்றொடர் இடம்பெறுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். என்னை ஆண்டவர் இயேசு தடுத்து ஆட்கொண்டு நான் குதிரையிலிருந்து கீழே விழ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று குரலை நான் கேட்க ஆண்டவரை நீர் யார் என்று அவரிடம் நான் கேள்வி எழுப்ப நீ துன்புறுத்தும் நாசரானாகிய இயேசுவை நான் என்று அவர் சொல்ல இவ்வாறு பவுல் தன்னுடைய மனமாற்றத்தின் நிகழ்வை எடுத்துச் சொல்கின்ற பொழுது ஆண்டவர் அவரிடம் சொன்னதாக சொல்லுகின்ற கூற்று இது. எழுந்து நிமிர்ந்து நில், நீ கண்டவற்றுக்கு சான்று பகர உன்னை நான் ஏற்படுத்தினேன். இன்றும் இந்த பெருந்தொற்று காலம் அதனுடைய வீரியம் வீச்சம் அனைத்துமே நம்முடைய இளைஞர்களை சற்று விழத்தாட்டியிருக்கிறது. வேலையின்மை, வேலை இழப்பு அல்லது அங்கலாய்ப்பு, கல்லூரி செல்ல வழி இல்லை, இணைந்து வருவதற்கும் வழி இல்லை, பல நெருக்கடிகள், அழுத்தங்கள், மனவலிகள், உளைச்சல்கள் இவற்றுக்கு நடுவே ஆண்டவர் அவரிடம் சொல்லுவது போல, பவுலிடம் கூறியது போல, எழுந்து நில், நீ கண்டவற்றுக்கு சான்று பகர உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்பதாக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திற்கு ஏற்ப நம்முடைய இளைஞர்களும் எழுந்து நின்றார்கள். அதை என்னால் காண முடிந்தது. ஒவ்வொரு பங்கிலும் இருக்கின்ற இளைஞர் இயக்கம் இணைந்து வந்தார்கள். அவர்களால் பழைய காலத்தை போல் ஓடி ஆடி உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் தங்களால் இயன்ற அளவிற்கு அவர்கள் பல உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது வெளிப்படையாக நாமே கண்டிருப்போம். வெறுமனை இணைய வழியில் மட்டும் அவர்கள் இணைந்தவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் அரசு மருத்துவமனையில் அங்கேயே காலையிலிருந்து மாலை வரைக்கும் உதவி செய்வதற்காக, அது உணவை பகிர்வது என்றாலும், கொரோனா தொற்றாளர்களுக்கு கொடுப்பதற்கு என்றாலும், அதற்குரிய பிரத்யேக ஆடைகளை வைத்து கொண்டு அவருடைய எண்ணிக்கை எடுப்பது என்றாலும், இல்லை என்றால் அங்குள்ள தரவுகளை சேகரித்து பிறரிடம் சொல்வது என்றாலும், மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு உதவி செய்வது என்றாலும், உயிர் வழி ஆக்சிஜனை பெற்றுக் கொடுப்பது என்றாலும், இப்படி பல நிலைகளில் அவர்கள் உதவி கொண்டே இருந்தார்கள். ஏழைகளுடைய வீடுகளை கண்டுகொண்டார்கள். வறுமை உற்றோரை இனம் கண்டு அவர்களுக்கு உணவுப் பொருட்களை உதவி பெற்றுக் கொடுப்பதை அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். அல்லது இரத்தம் தேவைப்படுவோருக்கு இரத்தத்தை அவர்கள் கொடையாக கொடுத்தார்கள். இன்னும் கொரோனா தொற்றினால் இறந்துவிட்ட ஒரு சூழலில் உறவினர்களை உதவி செய்ய மிகவும் தவித்த பொழுது அல்லது தயங்கிய பொழுது இவர்கள் முன்வந்து உதவி செய்ததையும் நம்மால் இங்கு சொல்லாமல் இருக்க முடியாது. இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம்.
பல உதவிகளை நம்முடைய இளைஞர்கள் இக்காலத்திற்கு ஏற்ப செய்து கொண்டே இருந்தார்கள். இன்னும் நம்முடைய பங்கில் அவர்களால் செயல்படுத்தப்படுகின்ற பணிகள் பல. எனவே இந்நேரம் எப்படி இருப்பினும் உங்களோடு இணைந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், பாராட்டுகிறேன். இன்னும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட நாம் அனைவரும் உளமாறி இன்றைய நாளில் அவர்களுக்காக வேண்டுவோம், அவர்களை வாழ்த்துவோம். நம்முடைய பங்குகளில் இளைஞர்கள் இயக்கம் அமைத்து விட்டோமா என்று கேள்வி எழுப்புவோம். இருந்தால் அவர்களை தட்டி கொடுப்போம், ஊக்கப்படுத்துவோம், நன்றாக செய்வதற்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம், பயிற்சிகளுக்கு தாராள மனதோடு நிதி உதவி செய்வோம் என அருள்பணி பேரவையும் பங்கு அருள்பணியாளரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உருவாக்கப்படாத இடங்களில் உடனடியாக அதை உருவாக்கி அவர்கள் ஆளுமை பயிற்சி பெறுவதற்கும் மறை மாவட்டத்தோடு இணைந்து செயல்படுவதற்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இந்த ஆண்டின் பொது காலம் 18 ஞாயிறு. சொல்லப்போனால் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாகவே நம்முடைய சிந்தனை இது அமைகிறது. கடந்த வாரத்தில் நீங்கள் அறிந்தது போல ஆண்டவர் இயேசுவை நாடி வந்த மக்கள் பசி உற்றார்கள் திபீரிய கடலின் அந்த கரையிலேயே. எனவே ஆண்டவர் பிலிப்பிடம் கேட்கிறார், இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, என்ன செய்யலாம்? பிலிப்பு சொல்லுகிறார், 200 தினாரியத்துக்கு உணவு வாங்கினாலுமே ஆண்டவரே இவர்களுக்கு போதாது, எனவே தயவு செய்து அனுப்பிவிடும் என்று சொல்கிறார். எப்படி பசியோடு அனுப்புவது? பரமனுக்கு பரிவு ஏற்படுகிறது. உங்களிடம் என்ன இருக்கிறது என கேட்கிறார். அந்திரேயா உடனடியாக சொல்கிறார், ஒரு சிறுவன் இருக்கிறான், 5 வார்கோதுமை அப்பங்கள், 2 மீன்கள், இதை வைத்து இத்தனை மக்களுக்கு எப்படி போதும்? ஏனென்றால் ஆண்களை ஏறத்தாழ 5000 என்று யோவான் சொல்கிறார். அப்படி என்றால் பெண்கள், சிறார்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனால் பரிவு இங்கு பகிர்வாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், தரையிலே அந்த புல் தரையிலே அமரச் சொல்லுங்கள், பந்தி அமரச் சொல்லுங்கள். அவர் அப்பத்தையும் மீனையும் கையில் எடுத்து கண்களை உயர்த்தி வானோக்கி உயர்த்தி இறைப்புகள் சொல்லி அதனை பிட்டு பகிர்ந்து தருவதற்காக படிக்கிறார். பகிர்கிறார்கள், மிகுதியாகவே இருக்கிறது, மக்கள் வயிறார உண்கிறார்கள். எதையும் வீணடிக்க வேண்டாம், சேகரித்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 12 கூடைகள் நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறார். இதுதான் கடந்த வாரத்தில் வாசித்தோம். ஆனால் அதை கடந்து முக்கியமானது இன்றைய வாசகத்தின் தொடர்ச்சிக்கு இட்டு செல்வது அது அல்ல. அதையும் கடந்து அவர்கள் இயேசு உணவு தந்தமையினால் அவரை அரசராக்க விரும்பினார்கள். ஆனால் அவரோ தன் வழியே அங்கிருந்து சென்று விட்டார் என்று யோவான் சொல்வதோடு கடந்த வாரம் முடிந்தது. எங்கு சென்றார்? திபேரிய கடலிலிருந்து அவர் கடந்து சென்று கப்பர் நகமுக்கு சென்றார். அங்கு தனிமையாக ஜெபிப்பதற்கு மன்றாடுவதற்கு அவர் சொல்கிறார். ஆனால் மக்கள் விட்டார்களா என்றால் இல்லை. அதுதான் இந்த வார தொடர்ச்சி, இன்றைய நற்செய்தி. அவர்கள் அங்கும் தேடி ஓடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை தேடி சென்று ஒரு முறை உணவு பெற்றாயிற்றே, வயிறு நிரம்பியாகி விட்டதல்லவா, இனி இலவசமாக கிடைத்தால் விடவா செய்வார்கள், எனவே அது கிடைக்கும் என நம்பிக்கையில் ஓடி செல்கிறார்கள். எனவே ஆண்டவரிடம் வந்து அவர்கள் சற்று கேட்பது போல கேட்கிறார்கள், என்ன ரபி, எப்பொழுது இங்கு வந்தீர்? ஏதோ தெரியாதது போல. ஆனால் அவர் அவங்களுடைய உள்ளக்கிடக்கையை புரிந்து கொள்கிறார், விருப்பத்தை புரிந்து கொள்கிறார். நீங்கள் என்னை தேடி வருவதற்கு ஏதோ அருளடையும் அரும் அடையாளங்களை எல்லாம் வல்ல செயல்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால், இலவசமாக கிடைத்ததால் நீங்களே என்னை தேடுகிறீர்கள். இன்று இதைத்தான் நான் இருக்கிற சிந்தித்து பார்த்தால் இதற்கான விடையை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு தர இருக்கிறார். என்ன விடயம் அது? இது நாம் காண்கின்ற வறுமை, பசி என்பதாக. இது உணவு அரசியலை பற்றி அதிகம் பேசுகிறார்கள். இந்த சொல்லாடலை இந்த நாட்களில் அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம், உணவு அரசியல், ஃபுட் பாலிடிக்ஸ். அது எதில் அடங்கியிருக்கிறது? பொதுவாக வல்லுநர்கள் சொல்வார்கள், உணவு உற்பத்தியில் அது தொடங்குகிறது, அதனுடைய கட்டுப்பாடு, அதனுடைய முறைமை, அடுத்ததாக அதனுடைய சோதனை, அடுத்ததாக பகிர்வு, அத்தோடு நுகர்வு. எனவே ஒரு சாமானியன் அல்லது கடைநிலையில் இருக்கிறவனும் உணவை நலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது உற்பத்தி தொடங்கி பகிர்வும் நுகர்வும் வரைக்கும் அது செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உணவு அரசியலில் உள்ள 6 கூறுகள். உற்பத்தியும், கட்டுப்பாடும், முறைமையும், சோதனையும், பகிர்வும், நுகர்வும். ஆனால் இவை அனைத்திலும் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அல்லது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்திலும் அரசியலுக்குள்ளும் அரசியல் விளையாடி கொண்டிருக்கிறார். நாம் அறியாதவர்கள் அல்ல. கடந்த காலத்தில் நடந்து வந்தது எல்லாம்
அரிசிக்காகவே அரசியல் செய்யப்பட்டது, அல்லது அரசியலுக்காக அரிசி பயன்படுத்தப்பட்டது ஒரு படி இவ்வளவு என்று சொல்லி கடைசியாக வாக்குகள் கேட்பதற்காகவே இலவச அரிசி என்று வந்தது. இன்று அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை கிலோ என்பது ஒவ்வொரு அரசு வருகின்ற பொழுது அவர்கள் மக்களுக்கு தாராளமாக இருப்பதாக காட்டிக்கொண்டு வாக்குகளை இலவசமாக கூட பெற்றுக் கொள்கிறார்கள். இலவசம் இலவசமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே நான் அதற்குள் நுழைய விரும்பவில்லை. ஆனால் இன்று இந்த வறுமை இன்னும் அழியாமல் இந்தியாவில் தாண்டவம் ஆடுவது ஏன் என்ற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. அது நம்மை உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஃபாவோ என்கின்ற அந்த உலக அமைப்பு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அல்லது உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, உலகளாவிய அமைப்பு ரோமையில் இருக்கிறது. அது 2021 உள்ள இந்தியாவின் சூழலை கூட சொல்கிறது. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா. ஏனென்றால் மக்கள் உணவில்லாது பெருமாரியான மக்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 40 விழுக்காடு உணவு இந்தியாவில் வீணடிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. 2019 கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ 92,000 கோடி பெருமானம் உள்ள உணவு இந்தியாவில் அந்த ஓராண்டு மட்டும் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இல்லை என்றால் இந்த நிகழ்காலத்திலேயே ஏறத்தாழ 6,80,00,000 டன் உணவுப் பொருட்கள் இந்தியாவில் வீணாகி கொண்டிருக்கிறது. 6,80,00,000 டன் என்றால் 1,000 குண்டு பெருக்கிக் கொள்ளுங்கள், எத்தனை பூச்சி வரும் என்று என்னால் என்ன தெரியவில்லை. எனவே இத்தகைய அளவுக்கு உணவு இங்கு வீணாக்கப்படுகிறது. இன்னொரு புறம் 23 விழுக்காடு மக்கள் இந்தியாவில் வறுமை நிலைக்கு கீழே இருக்கிறார்கள். அன்றாடம் உண்பதற்கு உணவு இல்லாமல் தவிக்கிறார்கள். இதுதான் உண்மை. எவ்வளவு முரண் பாருங்கள். 40 விழுக்காடு உணவு உற்பத்தி செய்வதில் வீணாகி கொண்டிருக்கிறது. உற்பத்தியிலிருந்து நுகர்வு சென்று சேருவது வரைக்கும் இன்னொரு புறம் 23 விழுக்காடு மக்கள் இந்தியாவில் ஏறத்தாழ 1/4 உணவில்லாமல் அவதி உறுகிறார்கள். இதுதான் வறுமையின் கோர நிலை. இந்தியாவில் அப்பட்டமாக நம் முன்னே தருகின்ற தரவாக இருக்கிறது. இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி எழலாம். இது பல பாடங்களை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தரலாம். இல்லை என்று நான் சொல்லவில்லை. இச்சூழலில் நம்மில் சிலர் இந்த காலத்திற்கு ஏற்ப உணவுப் பொருட்களை சிலருக்கு உதவி இருப்போம், சிலர் நம்முடைய உணவில் உள்ள மிகுதியான உணவை பிறருக்கு கொடுத்து உதவி இருப்போம், பகிர்ந்திருப்போம். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் கூட்டாக ஒரு இறை சமூகமாக ஒரு திரு அவையாக இதனை முதன்மைப்படுத்தி எத்தனை பங்குகளில் செயல்பட்டிருப்போம். நம் நடுவிலும் வறுமையுற்ற பலர் இருப்பார்கள். ஆனால் வெளிப்படையாக தெரியாது. இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நான் கண்டதுண்டு. பங்கு அருள் பணியிலே சொல்லும் பொழுது சொல்வார்கள், நமது ஊரிலா யார் வறுமையில் இருப்பார்கள், பசியுற்றிருப்பார்கள். ஆனால் பார்வை பழுதுபட்டிருக்கிறார். எத்தனை பேர் நம் கண்ணில் படாது. அன்றாடம் இரவு உணவு இல்லாமலே தூங்கச் செல்வது இந்த யதார்த்தம். எனவே எண்ணி பார்ப்போம் அன்புமிக்கவர்களை. நான் ஒரு அருள் பணியாளரை பற்றி சொல்கிறேன். இந்த நாட்களில் அந்த உணவு வங்கிகளை பற்றி பல இடங்களில் நான் வாசித்திருக்கிறேன். இளைஞர்கள் யுவதிகள் ஆர்வத்தோடு உணவை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். 50, 100 என்று பாக்கெட்டுகளை போட்டு பொட்டலங்களை போட்டு பிறருக்கு அன்போடு கொடுத்தார்கள். பாராட்டுவோம். அதில் ஒரு அருள் பணியாளர் கேரளாவை சார்ந்தவர். ஒருவேளை நான் பெயர் சொன்னால் உங்களுக்கு தெரியலாம். அருள் பணியாளர் டேவிஸ் செராமல். அவர் ஏற்கனவே தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை தானமாகவே வழங்கிய ஒரு அருள் பணியாளர் என்பதனால் செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டவர். அவர் கடந்த ஆண்டு என்ன செய்தார் என்றால், முதலில் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணி வங்கி என்று ஒன்று தொடங்கினார். யாரிடமெல்லாம் துணி மிகுதியாக இருக்கிறதோ அவர்கள் அந்த துணியை என்னிடம் தாருங்கள், அதை நான் ஏழைகளுக்கு தேவையில் இருப்போருக்கு கொடுப்பேன் என்றார். பல மக்கள் ஆர்வத்தோடு கொடுத்தார்கள். புதியதும் பழையதும் என பல மக்கள் அவருக்கு அதை கொடுத்தார்கள். அடுத்த கட்டமாக அவர் நினைத்தார், துணியை கொடுத்து விடலாம், இது அடிப்படை தேவை, மானத்தை மறைக்க. இந்தியாவில் உங்களுக்கு ஒன்று நினைவிருக்க வேண்டும், இன்னும் உணவு வந்து அடிப்படையானது என்பதை நாம் உறுதிப்படுத்தவில்லை, ஊர்ஜிதப்படுத்தவில்லை. 2001 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கின் நிலுவையில் இருக்கிறது. உணவை அடிப்படையான ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்பது இன்னும் இந்தியா உறுதிப்படுத்தவில்லை. அது ஒருபுறம் இருக்கட்டும். எனவே உணவில்லாத மக்களுக்கு என்ன செய்வது என்பது இந்த
அருள் பணியாளர் டேவிஸ் உணர்ந்து உணவு வங்கி என்பதை ஒன்று தொடங்கினார். உணவுக்கு நீங்கள் இதேன்னு செய்ய முடியுமா? பலர் முன் வந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் முன் வருவதும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவை வழங்குவதுமாக அவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். கடல் கடந்து பலர் கேள்விப்பட்டு அவரிடம் நாங்கள் இதோ இருக்கிறோம், ஏழைகளுக்கு உதவுங்கள் என்று சொல்வது. அவருக்கு மட்டுமல்ல, நமக்கு கூட இந்த நிகழ்வுகள் நெகிழ்வை ஏற்படுத்தலாம். ஒருவேளை நடந்த ஒரு நிகழ்ச்சியாக கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இதைத்தான் இளைஞர்கள் இந்த காலத்தில் அதிகமாக செய்ததையும் காண முடிந்தது. அன்புள்ளவர்களே, வாசகத்தை இதனுடைய பின்னணியிலிருந்து அணுகி பாருங்கள். ஆண்டவர் இயேசுவிட மக்கள் பசியுற்று வந்து நிற்கிறார்கள். ஏதாவது கிடைக்குமா, அவர் கொடுத்ததனால் மீண்டும் கிடைக்குமா என்று வந்து நிற்கிறார்கள். அவளுக்கு வீட்டில் அதிகம் இருந்து என்ன வேண்டும் என்று பதுக்குவதற்கல்ல, சேமிப்பதற்கல்ல. அன்றாடம் காட்சிகள், அன்றைய காலத்தின் சமூக பொருளாதார அரசியல் சூழலினால் பாதிக்கப்பட்டவர்கள், வேலைக்கு சென்றாலும் போதிய ஊதியம் கிடைக்காதவர்கள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் நின்றாலும் அவர்களை யாரும் வந்து கூலிக்கு அழைத்து செல்லாதவர்கள். ஆண்டவரே சாதை சொல்லுகிறார் தன்னுடைய ஓமையில், காலையில் வந்த ஒருவர் பின்னேறம் அதன் பின்னே மாலையிலும் கூட வேலைக்கு எங்களை அமர்த்துவதற்கு யாரும் இல்லையே என்று தவித்து நின்ற ஒரு சமூக சூழலில் தான் இந்த மக்கள் உணவுக்கு அலைவாகிறார்கள். எங்காவது கிடைக்குமா என அலைகிறார்கள். ஆண்டவரே சிவட வருகிறார்கள். எனவே இது ஒரு யதார்த்தமான அன்றாட வாழ்க்கை சூழல். அன்று மட்டுமல்ல, ஈராயிரம் ஆண்டுகள் கழிந்த பிறகும் நம்முடைய நாட்டில், நாம் வாழ்கின்ற இடத்தில், நம்முடைய பங்கில் நடந்து கொண்டு இருக்கின்ற அன்றாட அவல நிகழ்ச்சி என்றுதான் நான் சொல்வேன். பழைய ஏற்பாட்டிலும் கூட ஆரோனிடமும் மோசையிடம் வந்து முறையிட்டார்கள் மக்கள், முறுமுறுத்தார்கள், எங்களை இதற்காகவாக எகிப்திலிருந்து இந்த பாலை நிலத்திற்கு அழைத்து வந்தீர், அங்கு நாங்கள் இறைச்சியை உண்டோம், கீரை வகைகள் இருந்தன, வயிறார உண்டு மகிழ்ந்தோம், என்ன அடிமை நிலையில் இருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் உணவு உத்தரவாதம் இருந்ததே. இந்த இரண்டும் இணைந்து போகின்றது. பழைய ஏற்பாட்டில் முறையிட்ட மக்கள், இங்கும் பசியோடு அலைகின்ற மக்கள். அங்கு மோசே ஆண்டவரிடம் ஆண்டவர் மன்னா அருளுகின்றார். இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசு இந்த உணவு அரசியலை புரிந்து கொண்டு அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைக்கிறார். நீங்கள் என்னிடம் வருவது எல்லாம் அன்றாடம் கிடைக்கின்ற இந்த உணவு, கண்டிப்பாக அது தேவை, வயிறார உண்பது தேவை, அதற்கான அடிப்படை உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர் வெறுமனை அத்தோடு நின்று விடவில்லை. அவருடைய பரிவு அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைக்கிறது. பார்த்தும் பாராமல் சென்றவர் அவர் அல்ல. பசியுற்ற மக்களை கண்ட பொழுது அவர் பரிவு கொண்டார் என்றுதான் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. இந்த பரிவு அடுத்த கட்டத்திற்கு அவர்களை அழைக்கிறது என்றால் அது ஒரு உணவு ஆன்மீகத்திற்கு அழைத்து சொல்கிறது. வெறுமனை உணவு அரசியலில் நின்று கொண்டிருப்பதை விட அந்த உணவிலே ஆழ புதைந்திருக்கிற அந்த ஆன்மீகத்தை கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த ஆன்மீகம் எங்கே தொடங்குகிறது அன்பு மிக்கவர்களே? ஏதோ வானத்திலிருந்து உங்கள் தந்தை மன்னா தந்தார் என்று சொல்வதில் அல்ல இது இயேசு சொல்கிறார். மோசே எங்களுக்கு மன்னா தந்தார் என்று புலகாங்கீதத்தோடு சொன்ன அந்த யூதர்களைப் போல் அல்ல இயேசு சொல்கிறார். அது எங்கு தொடங்குகிறது? அன்றைய மக்கள் பசியுறுத்திருந்ததை கண்டு ஆண்டவர் பரிவும் இரக்கமும் கொண்டுதான் மன்னா கொடுத்தார். எனவே இந்த பசி என்கின்ற யதார்த்த களச்சூழலில் இருந்துதான் ஆன்மீகம் உற்றெடுக்கிறது. இதை காண தவறுகிறவர்கள் ஆன்மீகத்தை கண்டுகொள்வதும் இல்லை, கை கொள்வதும் இல்லை என்று நான் சொல்வேன். அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளில் இந்த பசியை காண்கின்ற ஒரு மனிதன் பரிவு கொள்கிறானே, அங்குதான் அந்த பரிவில்தான் அந்த ஆன்மீகம் முகிழ்ந்து வருகிறது என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு அவ்வாறுதான், பசியுற்ற மக்கள் காணும் பொழுது பரிவு கொள்வதிலிருந்து அந்த ஆன்மீகம் அது பரிவோடு நின்றுவிடவில்லை. கழிவிறக்கம் அல்ல, ஒருவரை கண்டு அனுதாபப்படுவதில் அவர் அடங்கி அவருடைய எண்ணம் அடங்கிவிடவில்லை. மாறாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், கேள்வி எழுப்புகிறார். யதார்த்தமான கேள்வி, உங்களிடம் என்ன உள்ளது கொடுங்கள். அதுவா ஆண்டவரே, 5 வார்கோதுமைகள், 2 மீன்கள், வார்கோதுமை அப்பங்கள், 2 மீன்கள், அது போதுமானது இல்லை என்பது ஆண்டவருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த பசியிலிருந்து புறப்படுகின்ற இந்த பரிவு ஆண்டவரை அதை தன்னுடைய கரத்தில் பெற்றுக்கொள்ள செய்து, இந்த உணவு என்பது ஏதோ வெறுமனை நிலத்திலிருந்து கிடைக்கின்ற உழைப்பினால் வருகின்ற உற்பத்தி மட்டுமல்ல, அது கடவுளுடைய கூடை. அந்த விளைச்சலாக இருந்தாலும், உழைப்பிலிருந்து கிடைக்கின்ற பயன் என்றாலும், நிலத்தின் பயனாக கையில் ஏந்துவது என்றாலும், அது கடவுளுடைய உன்னதமான கூடை. கையில் இருக்கின்ற அப்பமும் இந்த மீனும் கடவுள் தந்த கொடை.
என்பதை அவர் உணர்கிறார். ஆனால் இந்த இரண்டும் தான் இன்று எவ்வளவு அரசியலாகிவிட்டது பாருங்கள். ஏறத்தாழ 10 மாதங்களாக நவம்பர் 26 தொடங்கி இன்று வரைக்கும் நம்முடைய தலைநகரை சூழ்ந்து போராடி கொண்டிருக்கிற இந்த பாராளுமன்றத்தின் அருகிலே ஜந்தர் மந்தர் பகுதியில் போராடி கொண்டிருக்கிற எண்ணற்ற விவசாயிகள் அவருடைய பசி அவருடைய எதிர்காலத்தை பற்றி காண்பதற்கும் பதிவு கொள்ளாத நம்முடைய தலைவர்கள் அல்லது நாங்கள் தேசிய கொள்கையை வரையறுத்து விட்டோம் என்பதனால் விடாப்பிடியாக இருக்கிற இரக்கமற்ற எண்ணம் கொண்ட மனிதர்கள் அது ஒருபுறம் இருந்தால் இப்பொழுது மீனுக்கும் பிரச்சனை வந்து நிற்கிறது. மீன்வள மசோதா, தேசிய மீன்வள மசோதா 2021 2019 வந்தது. மக்கள் எல்லாம் எதிர்த்ததினால் அது சற்று மறைந்திருந்தது. மீண்டும் இப்பொழுது பூனை வெளியே வர தொடங்கிவிட்டது. வந்து என்ன சொல்கிறது? பாரம்பரிய மீனவருடைய உரிமைகளை எல்லாம் அழிக்கிறது. அரசியல் சட்டத்தில் மாநிலத்திற்குரிய உரிமைகளை பட்டியல் 7 உருவி எடுத்து அதை தேசிய மயமாக்க பார்க்கிறது. ஒன்றிய அரசு இது என்னுடையது தான் என்று பிடிவாதமாக நிற்கிறது. எனவே கடலையும் கூறு போட்டு 3 பகுதிகளாக பிரித்து இது வந்து பிராந்தியம், 12 மைல்கள் வரைக்கும் கடல் மைல் வரைக்கும் அது மக்கள் புழங்கலாம், தொழில் செய்யலாம் பாரம்பரியமாக என்றும், 12 கடல் மைலுக்கு அப்பால் ஏறத்தாழ 200 கடல் மைல் வரைக்கும் இது வந்து பிரத்யேகமான பொருளாதார மண்டலம். எப்படி நமக்கு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை வைத்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் அல்லது பெரும் முதலிகளுக்கும் முதலாளிகளுக்கும் கொடுத்து இந்திய நாட்டை சீரழித்தார்களோ அதே போல தனியார் மயமாக இந்த கடலையும் இப்பொழுது கொடுக்கிறார். 200 கடந்த பிறகு அது ஒட்டுமொத்தமாக பன்னாட்டு கப்பல்கள் எவ்வளவு வந்து எடுத்துச் செல்லலாம். அப்படி என்றால் ஒரு அரசு இந்த வேளாண்மை அல்லது உணவு அதே போன்று இங்கு கடல்சார் உணவு மீனையும் எவ்வளவு இன்று தனியார் மயமாக்கி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தியும் அகற்றியும் கொள்ளையடிக்கிறது, மக்கள் வாழ்வை சீரழிக்கிறது என்று சொல்லாமலே புரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பரிவிலிருந்து கையில் கிடைத்த இந்த அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து பகிரச் சொல்கிறார். இந்த பகிர்வில்தான் அன்புள்ளவர்களே ஆன்மீகம் பிறக்கிறது. அது ஒரு அடையாளமாக, அருள் அடையாளமாக, நற்கருணையாக வருகிறது. ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையை நம் கையில் தருவதற்கு அன்றாட நம் உழைப்பிலிருந்து கிடைக்கிற இதுதான் மூலதனமாகிறது என்று சொல்லலாம். அதுதான் கச்சா பொருள். நாம் வானத்திலிருந்து ஒன்றை கொண்டு வந்து இது நற்கருணை என்று சொல்லவில்லை. நம் கரத்தில் கிடைக்கிற நிலத்தின் விளைவு, கடலிலிருந்து கிடைப்பது, எல்லாம் உழைப்பதனால் கிடைப்பதெல்லாம் அது பகிரப்படுகின்ற பொழுது, அனைவரும் நிறைவாக உண்கின்ற பொழுது, அது கருணையாய் மாறி ததும்பி வழிந்து செல்கின்ற பொழுது அது நற்கருணையாய் நம்முன்னை அருள் பிரசன்னமாய் உடனிருப்பதாய் என்றுமே அமைந்து விடுகிறார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம். அழியாத உணவு ஒன்று இருக்கிறது, அது நீங்கள் பகிர்ந்தால் கண்டுகொள்வீர்களே. அதை மானுட மகன் உங்களுக்கு தருவார், அவரை அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார். அதுதான் நற்கருணை. அதில் அமைந்திருக்கின்ற ஆன்மீகம் அன்றாட வாழ்வோடு ஒட்டி பின்னி பிணைந்தது என்று சொல்லலாம். இதிலிருந்து ஆண்டவர் 3 அங்கலைக்கும் அழைக்கிறார், தவறவில்லை. எனவே உணவு அரசியல், அதிலிருந்து ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அந்த ஆன்மீகத்திலிருந்து அவர்களுக்கு உணவு செயல்பாட்டையும் சொல்லித் தருகிறார். அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர் சொல்வது எங்களுக்கு புரிகிறது. அழியாத உணவு ஒன்று இருக்கிறது, அப்படி என்றால் அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். எவ்வளவு எளிமையான பதில் பதியுங்களா? என்ன செய்ய வேண்டும்? அவரை போல கிடைப்பதை ஆண்டவருடைய கொடையாக எண்ணி உழைப்பு எவ்விதத்திலும் உதாசீனப்படுத்தாது, நிலத்தை மாசுபடுத்தாது, கடலையும் நம்முடையதாக கொண்டாடி நாம் அதிலிருந்து கிடைக்கின்ற இந்த பொருட்களை, ஆண்டவர் தருகின்ற விளைச்சலை, பயன்களை அவருக்கு நன்றி செலுத்தி நாம் மக்களுக்கு பகிர்ந்து தருகின்ற பொழுது, பதுக்காது தனக்கு மட்டுமே வேண்டும் என தன்னலத்தோடு சேமிக்காது அனைவரும் வயிறார உண்ணட்டும் என்று கொடுக்கின்ற பொழுது இதுதான் செயல்பாடாக மாறுகிறது என்று சொல்கிறார். எனவே நாங்கள் கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் இருப்பதை பகிருங்கள், பொது உடைமையாக கொள்ளுங்கள். இருப்பதை பகிர்ந்து பிறருக்கு பசியார கொடுங்கள். உங்கள் நடுவில் யாராவது பசி உற்றிருந்தால் நீங்கள் அதை உணருங்கள், பரிவு கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை தவிர அவர் என்ன சொல்லப் போகிறார்? இதை ஒட்டிதான் அவர் இறுதியாக கற்றுத்தருகிறார், நானே வாழ்வு தரும் உணவு.
எனவே இந்த வாழ்வுதரும் உணவாகிய ஆண்டவர் இயேசு நம் நடுவே அருள் பிரசன்னமாகி இருப்பதன் அடையாளம் தான் நற்கருணை. அந்த நற்கருணை அன்றாடம் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். எதற்கு? எப்படி ஆண்டவர் இயேசு உடைத்து தன்னையே பிறருக்கு கொடுத்தாரோ அந்த நற்கருணை இந்த வடிவமாக நம் நடுவே இருக்கின்ற உணவு மாசுபடாமல் அதனை கீழாக தரம் இழந்ததாக கவனிக்காது அதை கடவுளுடைய கொடையாக நினைந்து அனைத்து மக்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது வாழ்வுதரும் உணவாக ஆண்டவர் இயேசுடைய அருள் பிரசன்னமாக நம் நடுவே திகழ்கிறார். எனவே இன்றைய நாளில் இதுவே நம்முடைய செயல்பாடாக இருக்கட்டும் என அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய குடும்பத்தில் மிகுதியாக உள்ளதை வீணாக்காத ஒரு பண்பை கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் வீணடிப்பதை, உணவை வீணடிப்பதை நாம் முதலில் நிறுத்துவோம். எது தேவையோ அதை உண்ண பழகுவோம். வீணாகாமல் பார்த்துக்கொள்வோம். அடுத்தது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தருவோம். எது தேவையோ அதை வாங்குங்கள். எது நமக்கு உகந்ததோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். மிகுதியானதை நம்முடைய வீடுகளில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஒரு நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து நாம் விடுபடுவோம் என்று எண்ணி பார்ப்போம். அடுத்தது நாம் மட்டும் உண்ண வேண்டும் என்பதை தவிர்த்து போதுமான போதும் என்ற மனம் கொண்டு நாம் பிறர் கடினப்பட்டால், பசியாக இருந்தால் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முன்வருவோம். நம்மிடம் இருப்பதை சற்று சேமித்து கொடுத்து பார்ப்போம். அது தனி ஆளாக, தனி குடும்பமாக, அதையும் கடந்து ஒருவேளை நாம் வாழ்கின்ற பங்கு சமூகமாக, இன்னும் நம் நடுவில் சமூகத்திலும் யாராவது பசி உறுகின்ற நிலை ஏற்படுவதாக இருந்தால், உணர்வதாக இருந்தால் பரிவு கொள்வோம். நாம் பங்காக இணைந்து வந்து சிந்தித்து பார்ப்போம். முதலில் அவர்களை பசியை மாற்றினால் கண்டிப்பாக கடவுளுடைய அருள் பிரசன்னம் நம் நடுவில் என்றும் நிலை பெற்றிருக்கும். அது வாழ்வுதரும் அழியாத உணவாக நம் நடுவே இருந்து கொண்டே இருக்கும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். வெறுமனை உணவை அரசியலாக்குவது நின்றுவிட வேண்டாம். ஆன்மீகத்திற்கு கடந்து செல்வோம். இந்த ஆன்மீகம் அன்றாட உணவு செயல்பாடாக நம் நடுவே மலர்ந்து ஒளி வீசட்டும். ஆமென். மன்றாடுவோம். ஆண்டவரை பெற்றுக்கொண்ட நலன்கள் யாவற்றிற்கும் நன்றி கூறுகிறோம். அறியாத பொழுதும், புரியாத நிலையிலும், தெரியாத எக்காரியம் என்றாலும் கூட உம்முடைய அருகாமை எங்களோடு இருந்து அரவணைத்து அழைத்து செல்கிறது என்பதற்காக நன்றி கூறுகிறோம். உடனிருந்து உறுதிப்படுத்துகின்ற உன்னத உடனிருப்பாகிய உம்முடைய அருள் பிரச்சன்னமாகிய நற்கருணைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அன்றாடம் திருப்பலியில், வாரத்திற்கு ஒரு முறையில் திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது அது ஒரு பக்தி முயற்சியாகவும் எங்கள் வாழ்வில் இருந்து விடாது. அது சுட்டி காட்டுகின்ற பகிர்வை நாங்கள் கைகொள்ள செய்தருளும். அந்த பகிர்வில் தான் உண்மை நாங்கள் கண்டுகொள்கிறோம். பிட்டு தருவதில் தான் நாங்கள் உண்மை வணங்குகிறோம், எம் நடுவே வாழச் செய்கிறோம். எனவே எம் நடுவே பசி உறுகின்ற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேர் இருக்கின்ற பொழுதும் எங்களை அறியாதே யதார்த்தமாய் நாங்கள் உணவுகளை வீணடித்துக் கொண்டே இருக்கிறோம், விரயமாக்குகிறோம். எங்களுக்கு தேவைக்கு மிகுதியானவற்றை வாங்கி குவிக்கின்றோம். போதும் என்ற எண்ணம் இல்லாது பேராசையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். எங்களை சூழ்ந்து வாழ்கின்ற பசி உறுகின்ற மக்களை நாங்கள் இன்று எங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறோம். பரிவு கொள்கின்ற நல்ல சதையுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். எம் இதயம் கல்லாகி விடாது. இந்த மக்கள்பால் தனிப்பட்ட கரிசனை கொள்ளவும் எங்களால் இயன்ற உதவியையும் உணவையும் இவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களை சார்ந்திருக்கின்ற மக்களையும் இவ்வாறு பகிர்ந்து கொள்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தரவும். இதனால் ஒரு இறை சமூகமாக, பகிர்ந்து வாழ்கின்ற இறை சமூகமாக, அதனால் எம் நடுவில் அருள் பிரசன்னமாக நீர் இருக்கின்றீர், வாழச் செய்கின்றீர், வழி நடத்துகின்றீர் என்பதையும் கண்டுகொள்கின்ற ஒரு ஆழ்ந்த ஆன்மீகத்தை எங்களுக்கு கற்றுத்தார். அன்றைய யூத மக்களைப் போல நாங்களும் உம்மிடம் இக்கேள்வியை இன்று எழுப்புகிறோம். நாங்கள் கடவுளுக்கு உகந்தவையாக செய்வதற்கு என்ன நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களுக்கென எல்லாவற்றையும் கொண்டிருக்க வேண்டும் என நினைக்காது. சிறிது இருந்தாலும் அதிலும் இன்னும் சிறிதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது பெறுகின்ற நிறைவை எங்கள் உள்ளம் கண்டுகொள்வதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். உம்மை போல காணுகின்ற மக்களெல்லாம் எம்முடைய சகோதர சகோதரிகளாக கண்டுகொண்டு பரிவோடு பகிர்ந்து பரமன் உம்முடைய பாசத்தை என்றும் எம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க அருள்தார். அன்பு அன்னையே, இறைவனுடைய தாயே, அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று சொல்லி எங்களை உம்முடைய திருமகனிடம் செல்ல சொன்னீரே, அந்த அன்பு மகனிடம் நாங்கள் இன்று செல்கிறோம். அவர் செய்தது போல நாங்களும் செய்ய ஆசிக்கின்றோம். கிடைக்கின்ற உணவெல்லாம் ஆண்டவருடைய கொடை என கற்றுக்கொள்ளவும், அதற்கு நன்றி கூறவும், அதை பிட்டு பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும்,
அதனால் நாங்களும் அனைத்து மக்களும் பசியாறி இன்புற்று வாழ்கின்ற நல்ல சூழலுக்காக திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு மக்களே, நான் சொன்னது போல இன்று இளைஞர் ஞாயிறு. மறவாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்களை வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள், ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகம் கொடுங்கள். அதே போன்று நம்முடைய பங்கில் இருக்கின்ற இளைஞர்கள், இளைஞர் இயக்கம் இருந்தால் தட்டி கொடுங்கள், அவர்கள் வளரட்டும், வாழட்டும், பிறருக்கு வாழ்வதற்கு அவர்களும் வழிகாட்டட்டும். உயர்நிலையை எட்டிப்பிடிக்கின்ற அவர்கள் கனவுகளுக்கு நாம் சற்று தாங்கும் கரமாக இருந்து கொண்டிருப்போம் என உங்களிடம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பங்கில் காண்கின்ற எந்த இளைஞர் என்றாலும் உளப்பூர்வமாக ஒரு வாழ்த்தை தெரிவியுங்கள். அதற்காக உங்களையும் நான் பாராட்டுகிறேன், கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளும் வரையிருக்கிற இந்த வாரம் முழுவதுமாக இனிய ஆண்டவருடைய ஆசி பெற்ற நாட்களாக அமைய வாழ்த்துகிறேன். செய்கின்ற பணியில் நல்ல உயர்வையும் உழைப்பில் நல்ல ஊதியத்தையும் அதைவிட மேலாக மனநிறைவையும் ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக. மறந்துவிட வேண்டாம், நம்முடைய தமிழ்நாட்டில் முதல் அமைச்சர் மீண்டும் தளர்வுகளோடு கூடிய அந்த ஊரடங்கை சற்று கவனத்தோடு கையாள கேட்டிருக்கிறார். சில இடங்களில் எண்ணிக்கை மீண்டும் பெருகுவதாக அறியப்படுகிறது. நாம் சற்று கவனத்தோடு அதிவேளையில் சிரத்தையோடு இக்காலத்தை கழிப்போம். இதுவும் கடந்து போகும் என நம்புவோம். வாழ்த்துக்களோடு நன்றி, வணக்கம்.